சும்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் வீணா போச்சதா? இங்க வந்து எதுக்கு பத்து புலம்பிட்டு இருக்கானுங்க? எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப நீ வேலைக்கு போ, அது வரைக்கும் நான் உன்ன பாத்துக்கறேன்டா. அதுதானே உண்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நாங்க கேக்கும் போதெல்லாம் காசு குடுக்கற, சரி அது எதுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கிற? பின்னாடி எங்கிட்ட இருந்து புடுங்கறது. நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பாத்திட்டு இருக்க? வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? போமா, போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏய், நீ முதல்ல கார் எடுத்துக்கிட்டு வக்கீல கூட்டிட்டு போய் அப்பாவை பாத்துட்டு வா. அவர் சீக்கிரமா வெளியில வரணும். இந்த கார்லயா? சும்மா இருமா. ஏய், அப்படி பேசாதடா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேர பிள்ளைங்களை இந்த கார்ல ஏத்திக்கிட்டு ஊர்வலமா சுத்தி வரணும்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படுவாரு. அதான் அம்மா. பாக்கியோ வா. வாங்கம்மா. அருண் எங்க? அவன் வரலையா? இல்லம்மா, தம்பியை தான் அவசரமா பாக்கணும்னு வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தம்பி, மெட்ராஸ்ல அருணுக்கு வேலை கிடைச்சிருக்கு, உடனே போகணும்னு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? சந்தோஷமான விஷயமாச்சே. அருண் எங்கம்மா? ஊருக்கு போக பணம் இல்ல, திரும்பவும் உங்ககிட்ட எப்படி பணம் கேக்குறதுன்னு புலம்பிக்கிட்டே வீட்டுல உட்கார்ந்து இருக்காம்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்கம்மா. ஆஃபீஸ்க்கு ஒரு மாசம் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் சொன்னது ஃபாலோ பண்ணாதான் சீக்கிரமா குணமாகும். என்னம்மா நீயும் டாக்டர் சொன்ன மாதிரியே சொல்றியே, அந்த அளவுக்கு நான் என்னம்மா கஷ்டமான வேலை செய்றேன்? போஸ்ட்மேன் ஐயா. யாரு? அண்ணத்தாயா? பென்ஷன் பண்ண வந்துச்சான்னு கேட்டு போலான்னு வந்தேன். வந்துச்சுமா, நாளை கொண்டு வந்து கொடுத்துறானே. சரிங்கய்யா. இந்த பாருமா, ஒரு நாள் நான் வேலைக்கு போகல, என்னால மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? அப்பா, நாளையில இருந்து நீங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்குமா இந்த கஷ்டம் எல்லாம்? கஷ்டம் இல்லாத வேலைன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்க போறது எல்ஐசி பாலிசி, போன் பில், இன்டர்வியூ லெட்டர், அவ்வளவுதானே? அத நான் போய் கொடுக்க மாட்டேனா? இல்லம்மா. அப்பா, என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து உங்க வேலையை ஒரு மாசத்துக்கு நான் பண்ண போறேன்னு ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏண்டா வட்டியே கொடுக்கவே உனக்கு வக்கீலியே? நீ எல்லாம் எதுக்குடா என்ன கை நீட்டி காசு வாங்குற? சரி, இப்ப எங்கடா இருக்க நீ? நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்க, விஷயம் வேற மாதிரி ஆயிப்படும் பாத்துக்க. பிச்சனே, வாங்க வாங்க வாங்க, வா வா வா, அடிச்சலாம், கூச்சப்படாத, வா வா. பெரிய ஆளாயிட்ட போல, நான் வருவேன் எதிர்பார்த்திருக்க மாட்டியே. அதுக்கு இல்லனே, நானே வந்து ரெண்டு நாள்ல உங்களை பாக்கலாம்னு இருந்தேன். ஏண்டா மூஞ்சில காக்கா பறக்குற மாதிரி மீச மட்டும் வளர்க்க தெரியுது, வாங்கின கடனை கொடுக்க தெரியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கவனே. பொண்டாட்டி பிள்ளைலாம் கோச்சிட்டு ஊருக்கு போயிடுச்சு, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, பார்த்து கொடுத்துறேன். நீ ஒன்னும் பார்க்க வேணா, நான் நல்லா பார்த்துட்டேன். கொஞ்சம் எங்கூட வரீங்களானே, வாங்க. பிச்சை, உன் பல்லி என்கிட்ட பத்திரமா இருக்கும், பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடு. சிங்கப்பல்லு புளிப்பல்லாம் வச்சிருந்த பரம்பரை எங்க பரம்பரை, கேவலம் கண்ட கடங்காரம் பல்லெல்லாம் வச்சுக்க வேண்டியிருக்கு. லட்சுமிங்கிறது யாரு? நான்தாம்மா. இந்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த பல்ல புடுங்குற நேரம் நல்ல நேரமா இருக்கே. ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். ஒண்ணும் இல்ல,
இன்னைக்கு ஸ்டாம்ப் லெட்டர் வாங்கணும். டேய் நான் கேட்ட 200 ரூபாய்க்கு ஏன்டா ஸ்டாம்ப் பேப்பர்ல கையில வாங்கிட்டடா கொடுப்பேன்? என்னடா நியாயம்? டேய் போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப்பும் லெட்டரும் வாங்கணும்டா. லெட்டர் எழுத வேணாமா? டேய் எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? தொடர்ந்து ரெண்டு வரி எழுதினாலே தொணக்காலு தொங்கிக்கிறோம். டேய் சொன்னத செய்டா. சரி 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 இப்ப வாங்கிட்டு வரணும். அவ்வளவுதானே? என்ன வந்து அல்ல கை வேலை கரெக்டா பண்ண வச்சிருக்காங்களே. ஹாய் ஸ்வீட், இதுக்குனே அலைதுங்க பொறுக்கி நாங்க பாத்திரத்தை மட்டும் விளக்கல என் மனசையும் விளக்கிட்டு. யாரு? நான் தான் போஸ்ட் பாக்ஸ் பேசுறேன். எதுக்கு உன் அட்ரஸ்க்கே நீ லெட்டர் எழுதி போடுற? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா லவ் பண்றியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அத மாத்தணும்ல, அதுக்குதான். வேண்டாம் வேண்டாம், இது இப்படியே போச்சுன்னா லவ்லதான் முடியும். பாத்துக்க முடிஞ்சா பண்ணவா? ஆமா, உனக்கு என்ன அந்த பொண்ணு மேல அவ்வளோ ஆக்கற? அது எங்க டிபார்ட்மெண்ட் பொண்ணு. அதான். ஓ அப்படியா கணக்கு? நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னு வையி. ஓ வாயில லெட்டர் இல்ல, லட்டே போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த உலகத்திலேயே நீ தான் எனக்கு முத முதல்ல முத்தம் கொடுத்துருக்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஆசை அறுக்கி ஆள நொறுக்கி நெஞ்ச கிழச்சங்க. ஆளே பார்க்க முடியல, வேலை என்னதான் வீட்டு பக்கம் வருவீங்களா? அப்பப்ப வீட்டு பக்கம் வந்தாதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க முடியும். நானு தொழில தாங்க கராரா இருப்பேன், மத்தபடி வழக்கத்துக்கு பச்சை குழந்தை மாதிரி. இந்த ஊர்ல மட்டும் இல்லங்க, மாவட்டத்திலே நம்மள நல்லவன் சொல்லாத ஆளே கிடையாது. நம்ம காசு திருப்பி கேட்டு போனா பொறுக்கி பிராடுன்னு பொருளையே கலப்பி விடுறாங்க. நான் வந்து பலாப்பழம் மாதிரிங்க, வெளியில இருந்து பார்க்கத்தான் முள்ளு. உடச்சு உள்ள போனீங்கன்னா சும்மா சொலையா இருப்பேன்ல. அதாங்க நானு. ஒரு நிமிஷம். சரி சரி, நம்ம பெருமை நாமளே பேசிட்டு இருந்தா எப்படி? எனக்கு இப்ப முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அர்ச்சனா, அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த செடி எப்படி வளர போகுதுன்னு பாருங்க. நான் சாப்பிடணும் இல்லையோங்க, இதுக்குதான் ஃபுல் கவனிப்பு. ஏங்க கோவப்படுறீங்க? உண்மையை தானே சொன்னேன். ஐயா நம்மளுக்கு படிக்க தெரியாதுப்பா, ப்ளீஸ் நீங்களே படிச்சிருங்க. ஏங்க அப்பா வேலைய பொண்ணு பாக்குறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கும் போது லெட்டரை படிக்க முடியாதா? சொன்னா கேளுங்க, படி படிங்க. ஹெல்ப் கேட்டா ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. அன்பும் பாசமும் நிறைந்த ஈஸ்வர், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். அப்புறம் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. முத தடவை உங்களை பாக்குறப்போ ஏதோ மாசம் வட்டிக்கு கொடுக்கற மஞ்ச மாக்க மாதிரி தெரிஞ்சுச்சு. என்னடா அது, இவனுக்கு யார் லெட்டர் போடுறா? ஆனா போக போக உங்க பேச்சு பார்வை, உங்க குழந்தைத்தனமான கோவம் எல்லாம் என் மனசுல ஸ்பீட் வண்டி மாதிரி ஏறிடுச்சு. பாப்பா படிச்சு வேற காட்டுது, பயப்படு மோசமானவனா இருக்கானே. என் மனசு உங்ககிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறேன். பணம்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா உங்க இதயத்தை கொடுங்க. என்னங்க படிச்சு காமிச்சிட்டீங்க, பதில் என்ன எழுதுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதுக்கெல்லாம் சட்டத்துல ஒண்ணும் இடம் இல்ல. ஆளை பாரு. என்ன பாப்பா வந்துட்டு போகுது? அது என் பர்சனல் மேட்டர், உன் சோழிய பாரு. பர்சனல் மேட்டரா? நல்லா கேட்டுக்க. பரமானந்தா, கதிர்வேதி, கஷ்ட மகாதேவன், புத்தி இல்லாத ஆனந்தன், இவங்க பர்சனல் மேட்டர் எல்லாம் பப்ளிக் மேட்டர் ஆகி சீரழிஞ்சு கிடக்குது. ஒன்னு தெரிஞ்சுக்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. இது பர்சனல் மேட்டர், நோ கமெண்ட்ஸ். எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பொறுப்பு இல்லாம பதில் சொல்லாத. இந்தா கணக்கு பார்த்து செலவு காசை கொடு. என்னடா என்ன என்னடா, டீக்கடை 300, முடிவெட்டு 500, மொத்தம் 800, கணக்கு தப்பா இருக்கு. ஏண்டா
எல்லா பையலும் மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டுவானுங்க. நீ என்ன? எனக்கு முன்னாடி பேபி ஷாலினி கட்டிங் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் சாமியார் கட்டிங் ஆகி இப்ப பாக்குறவன் எல்லாம் காடு மாதிரி இருக்குன்னு சொல்றான். நான் கட்டணும்ல, அப்ப நீ வெட்டு. இப்ப அதானடா ஃபேஷன். என்ன ஃபேஷன்? இந்த நான் கடவுள் ஃபேஷன். நான் ஆரியா மாதிரியா? செலவு காசு கொடுத்துட்டு போப்பா. இல்லை கிப்பி தலையா, குறுக்க போட்டு மிதிச்சேன்னு வை, காலையில கடிச்சு கடிச்சு தின்ன இட்லி எல்லாம் முழுசு முழுசா வெளியே வந்துடும் பாத்துக்க. வாங்கர்ச்சனா, இன்னைக்கு ரொம்ப லேட்டா வர மாதிரி தெரியுது. ஏன், ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல, எப்போ அடுத்த லெட்டர் வரப்போகுது, அதுல என்ன மேட்டர் எழுதியிருக்க போகுதுன்னு ஒரே டென்ஷன்.